வணக்கம். சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை. யாழில் தனிமைப்படுத்தப்பட்ட 3 கிராமங்கள் விடுவிக்கப்பட்டன. தமிழ் அரசியல் தலைவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக மக்களை குழப்புகின்றனர். டக்ளஸ் தேவானந்தா. மக்கள் பிரச்சினைகளை அரசாங்கத்திடம் சொல்வதென்பது செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்றது என வேலுகுமார் விசனம் தெரிவித்துள்ளார். மனித சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க துணிச்சலான கொள்கைகளை பின்பற்ற தயங்கக்கூடாது ஜனாதிபதி. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு அகில இலங்கை துறைமுக பொது சேவையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கப்பலில் ஏற்பட்ட விபத்து பற்றி விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசேட குழு நேற்று கப்பலுக்கு அருகே சென்று பார்வையிட்டிருந்ததுடன் இதுவரை 13 பேரிடம் வாக்குமூலத்தையும் பதிவு செய்திருக்கின்றது. கப்பலின் தீ விபத்தை அடுத்து கடலில் கலந்த பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் என கரையொதுங்கிய 300 டன் கழிவுகள் இதுவரை சேகரிக்கப்பட்டு விமானப்படை தெரிவிக்கின்றது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே தீக்கிரையாகி தற்போது கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பல் இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த விதம் தொடர்பாக முறையான விசாரணைகளை மேற்கொள்ளும்படி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விசாரணை ஒன்றுக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உத்தரவிடுமாறு குறிப்பிட்டு உயர்நீதிமன்றில் நேற்றைய தினத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பிலான குற்றவியல் விசாரணைகளை முன்னெடுக்கும் சிஐடியின் சிறப்பு குழு கப்பலின் கேப்டனான ரஷ்ய நாட்டு பிரஜைக்கும் கப்பல் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் அக்கப்பலின் இலங்கை பிரதிநிதியான சி கன்சோடியம் லங்கா தனியார் நிறுவனம் ஆகியவற்றுடன் பகிர்ந்த மின்னஞ்சல்களை விசேடமாக ஆராய்ந்து வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 27 தேதி சிங்கப்பூரிலிருந்து எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பயணத்தை ஆரம்பித்தது முதல் கப்பல் நிறுவனம் கேப்டனுக்கு வழங்கிய ஆலோசனைகள், கப்பலின் கேப்டன் கப்பல் நிறுவனத்திடமும் அதன் இலங்கை முகவரிடமும் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்த மின்னஞ்சல்களில் அடங்கியுள்ளதால் அவை மிக கவனமாக ஆராயப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கேசரிக்கு உறுதி செய்தார். கப்பலின் பிரதம அதிகாரி என அறியப்படும் கப்பலின் கொள்கலன்களை மேற்பார்வை செய்யும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பணியாளரிடம் சிஐடி தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. குறிப்பாக கப்பல் தீ பரவலுக்கு காரணம் என நம்பப்படும் நைட்ரிக் அமில கசிவு அரேபிய கடலிலேயே அவதானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விடயத்தை மையப்படுத்தி இந்த விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக கப்பலில் குறித்த நைட்ரிக் அமில கொள்கலன்கள் வைக்கப்பட்டிருந்த இடம், அதன் கசிவு அவதானிக்கப்பட்ட விதம், குறித்த கொள்கலனுடன் இருந்த ஏனைய கொள்கலன்கள், நைட்ரிக் அமிலம் பொதி செய்யப்பட்டிருந்த விதம் தொடர்பில் பூரண விசாரணைகள் குறித்த கப்பலின் பிரதம அதிகாரியிடம் விசாரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த கப்பலின் 13 பணியாளர்களிடம் இதுவரை விசாரணை செய்யப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ்மா அதிபர் பிரசாத் ரணசிங்க மற்றும் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் பிரேமரத்னவின் மேற்பார்வையில் இடம்பெறும் இந்த விசாரணைகளில் சிஐடியின் சிறப்பு குழு மூழ்கும் கப்பலை பார்வையிட்டது. கடற்படையினரின் உதவியுடன் கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான சாம ஆர்ஷா எனும் கப்பலில் விசாரணைகளுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சரின் கீழ் 10 சிஐடி அதிகாரிகளும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்கள அதிகாரிகளும் சென்று குறித்த கப்பலை பார்வையிட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த கப்பல் தொடர்பில் விசேட விடயங்களை அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்கள அதிகாரிகள் அவதானித்துள்ள நிலையில் அது தொடர்பிலான பகுப்பாய்வு நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுக்க உள்ளனர். இவ்வாறான நிலையில் தற்போது கப்பலின் கேப்டன் உள்ளிட்ட 25 பணியாளர்களுக்கும் நாட்டை விட்டு வெளியேற நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் சிஐடி விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என கப்பல் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் விசாரணைக்கு மிக முக்கியமான விமானத்தின் கருப்பு பட்டியை ஒத்த கப்பலின் டிவிஆர் பதிவுகள் சிஐடியினருக்கு கிடைக்கப்பெற்றதை உறுதி செய்ய முடியவில்லை. யாழ்ப்பாணத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 3 கிராம சேவகர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்கம் அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 2 கிராம சேவகர் பிரிவும் காரநகர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 1 கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 2 கிராம அலுவலர் பிரிவுகள் மற்றும் J189, J190 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் ஒரு சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் அரசடி பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை நேற்று இரவு கிடைத்த பிசிஆர் பரிசோதனைகளின் முடிவுகளின்படி யாழ்ப்பாணத்தில் 59 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சிகிச்சை களத்தில் வைத்திய சேவை பெறும் நோயாளர்களுக்கான மருந்துகளை அஞ்சல் மூலம் விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கொரோனா நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் ஸ்ரீபவானந்த் ராஜா தெரிவித்துள்ளார். எனவே நோயாளர்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்ள 0212241429 அல்லது
பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஆறு ஒன்று அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 மூன்று மூன்று நான்கு எட்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கோரியுள்ளார். யாழ்ப்பாணம் குடாநாட்டு கடற்பரப்பில் அனுமதி பத்திரமின்றி கடலட்டை பிடித்த வெளிமாவட்ட மீனவர்கள் 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தொழில் நீரியல் வள திணைக்களமும் கடற்படையும் இணைந்து நடத்திய சுற்றிவளைப்பின் போது குறித்த 29 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கடலட்டை தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட 11 படகுகளும் அவற்றின் வெளியிணைப்பு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்கள் மன்னார் மற்றும் கட்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. கைதானவர்களிடம் கடலட்டை பிடிப்பதற்கான அனுமதி பத்திரம் இருக்கவில்லை என்றும் யாழ்ப்பாண கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ் அரசியல் தலைவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக மக்களை குழப்புகின்றனரே தவிர மக்கள் குழப்பமடைய தேவையில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக இன்றைய கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஆடை தொழிற்சாலைகளில் தொற்றுக்கள் பரவுவதாக குறிப்பிடப்பட்டாலும் அது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்தனர். மேலும் ஓரிரு நாட்களில் குறித்த விடயம் அவதானித்து இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கலாம் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இன்றைய கலந்துரையாடலில் எவ்விதமான தீர்வும் எட்டப்படவில்லை. அடுத்த செவ்வாய்க்கிழமை அளவில் மற்றொரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் இறுக்கமான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கொழும்பில் தீ விபத்துக்குள்ளான விடயம் தொடர்பில் அரசியல்வாதிகள் உள்நோக்கங்களை வைத்துக் கொண்டு மக்களை குழப்பும் கருத்துக்களை கூறி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக சுமந்திரன் கொழும்பை மையமாக கொண்ட அரசியல் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். விபத்து இடம்பெற்ற பகுதியில் மீன்பிடிக்க யாரும் செல்வதில்லை. அங்கு எந்த விதமான தொழில் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான நிலையில் மக்களை குழப்புகின்ற கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டு வருகின்றனர். தடுப்பூசி ஏற்றும் விடயத்திலும் அந்த ஊசி வேண்டாம் இந்த ஊசி வேண்டும் என்ற வகையில் மக்களை குழப்பும் வகையிலான கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து வருகின்றனர் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் முன்வைப்பது என்பது செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் விசனம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் விவசாயிகள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். நெற்பயிர் செய்கையில் ஈடுபடுபவர்கள் முதல் மரக்கறி மற்றும் பல்வேறு பழவகைகளை பயிரிடுபவர்கள் என சகலரும் நட்டாற்றில் விடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு ஒருபுறம் தமது விளைபொருட்களை விற்பனை செய்து கொள்ள சந்தை வசதியின்றி தவிக்கின்றனர். மறுபுறம் தமது பயிர்களுக்கு தேவையான உரம் கிருமி நாசினிகள் இன்றி தவிக்கின்றனர். தமது கண் முன்னே தமது விளைபொருட்கள் அழிந்து போவதும் பயிர்கள் அழிந்து போவதையும் பார்த்து விவசாயிகள் துடிதுடித்து போய் நிற்கின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் அரசு கண்டும் காணாதது போல் செயற்பட்டு வருகின்றது. கடத்தொழிலாளர்களின் நிலையும் இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. கொழும்பு மற்றும் நீர்கொழும்பை அண்டிய பிரதேசங்களில் கடத்தொழிலில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு காலத்துக்கு தொடரும் என்பது புரியாத புதிராக உள்ளது. கடலில் என்னென்ன நச்சுப்பொருட்கள் கலந்திருக்கின்றதென்றோ இனி என்னென்ன கலக்கப் போகின்றதென்றோ அதன் விளைவுகள் என்ன என்றோ தெரியவில்லை. தமது தொழிலை இழந்துள்ள இக்கடத்தொழிலாளர்களுக்கும் இந்த அரசாங்கத்திடம் எந்த தீர்வையும் காண முடியவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்புக்குள் வருகை தரும் வாகனங்களின் எண்ணிக்கை கடந்த நாட்களை விட குறைவடைந்துள்ள போதிலும் எவ்வித காரணமும் இன்றி வருகை தந்த 1386 வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த வாகனங்களில் பயணித்த அனைவரும் எச்சரிக்கப்பட்டதுடன் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்தார். கொழும்புக்குள் வருகை தரும் வாகனங்கள் தொடர்பில் தற்போது விசேட கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதற்கமைய கடந்த இரு தினங்களுடன் ஒப்பிடுகையில் நேற்று வந்த வாகனங்களின் தொகை 3000 என்ற அடிப்படையில் குறைவடைந்துள்ளது என மேலும் தெரிவித்துள்ளார். பயணத்தடை நேரங்களில் ஜால்நகரில் திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பயணத்தடை நேரங்களில் ஜால்நகர பகுதிகளில் ஆனைப்பந்தி நாவலர் வீதி கோவில் வீதி பகுதிகளில் உள்ள மூடப்பட்டிருந்த கடைகளை உடைத்து தொலைக்காட்சி பட்டிகள் சைக்கிள்கள் மின்சாதன பொருட்கள் விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள் பிஸ்கட் வகைகள் பால் பாக்கெட்டுகள் என பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்ட நிலையில் குறித்த கடைகளின் உரிமையாளர்கள் ஜால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் விசாரணையின் அடிப்படையில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் விசாரணைகளின் பின்னர் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் குருநகர் மற்றும் நாவட்குழி பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் 20 தொடக்கம் 30 வயதுகளை உடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாழ்குடா நாட்டில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வரும் நிலையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் உள்ள வல்லை பாலத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த கப்ரக வாகனம் பாலத்தில் வழுக்கி கட்டுப்பாட்டை இழந்து கடல் நீரேரிக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது.
நடுங்கணி பகுதியிலிருந்து பருத்தித்துறைக்கு வெங்காயம் ஏற்றுவதற்கு வந்த வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியான ஒளுமடு நடுங்கணி பகுதியினைச் சேர்ந்த செல்வச்சந்திரன் ரகுணேசன் காயமடைந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்ட புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கபுரம் பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய ஒருவரே கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட முதலாவது கொரோனா மரணம் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளார். இவர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே கொரோனா காரணமாக உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 577 பேருக்கு இதுவரை கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் 346 பேர் சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் 231 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணிய 737 குடும்பங்களைச் சேர்ந்த 2023 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரும்பு தொழிற்சாலை ஒன்றின் பெயரில் போலியான போலி காசோலைகளை அச்சிட்டு ₹43 மில்லியன் பணத்தை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் 7 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்று மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எம்பிலிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரு சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மனித சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் துணிச்சலான கொள்கைகளை பின்பற்ற தயங்கக்கூடாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். இத்தகைய கொள்கைகள் சூழலியல் பாதுகாப்பை ஆதரிப்பதுடன் உயிர் பல்வகைமை அழிவை எதிர்த்து போராட உதவ வேண்டும். அத்தோடு மக்கள் தங்கள் பொருளாதார அபிலாஷைகளை பல்வேறு வேண்டகு வழிகளில் அடையக்கூடியதாகவும் அவை இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று பிற்பகல் இத்தாலியின் ரோம் நகரில் இடம்பெற்ற உலக உணவு பாதுகாப்பு தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் 48வது கூட்டத்தொடரின் விவசாய சூழலியல் நிகழ்வில் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தலைவர்கள் என்ற வகையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியிலும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுப்பது நமது பொறுப்பாகும். முடிவுகளை எடுக்க நாம் தயங்கினால் அத்தியாவசிய முன்னெடுப்புகள் எப்போதும் கலந்துரையாடல் மட்டத்தில் மட்டுமே சுருங்கி இருக்கும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் பொய்யானது என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி பிரிவு வினவி போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய கோவிட் பரவல் நிலைமைக்கு மத்தியில் பாடசாலைகளை மீள திறப்பது குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் இதன்போது விளக்கம் அளித்தார். இத்துடன் சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.